ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ரொம்ப சூப்பர் சூப்பர் சூப்பரான வீடியோ தான் பார்க்க போறோம். என்னன்னு பாத்தீங்கன்னா, என் ஹஸ்பண்ட் வந்து சர்ப்ரைஸ் பண்ணான்னுக்கேன். அந்த சர்ப்ரைஸ் என்னன்னு பாத்தீங்கன்னா, அது உங்களுக்குமே ரொம்ப சர்ப்ரைஸ் இந்த வீடியோ பாக்குற எல்லாருக்குமே வந்து நிறைய மெமரிஸ் வரும். முக்கியமா 90s கிட்ஸ்க்கு நிறைய 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 மெமரிஸ் வரும். சரி வாங்க. முக்கியமா என்ன ஒரு விஷயம்னா, நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ். அது நிறைய பேருக்கு தெரிய தெரியாது, நாங்க ரெண்டு பேரும் ஸ்கூல் மேட்ஸ் சொன்னா யாராச்சும் உங்களால நம்ப முடியுதா? ரெண்டு பேரும் 7th இருந்து 12th வரைக்கும் ஒரே ஸ்கூல், ஒரே கிளாஸ். நான் அப்படியே ஷாக் ஆயிட்டேன். சரி ஓகே வாங்க, நம்ம இப்ப நானும் அந்த விஷயத்தை நீங்களும் பாருங்க. நம்ம வளவலன்னு பேசாம வீடியோக்குள்ள போயிடலாம். சரி, இப்ப நான் உனக்கு என்னென்ன சொல்லணும் சொல்லணும் சாப்பிடலாமா? நான் ஃபர்ஸ்ட் என்ன சாப்பிடலாம் சொல்ல நீனே? ஃபர்ஸ்ட் ஜாம். ஜாம் நீ எல்லாம் கிளர் ஜாம். இந்த ஜாம் பிடிக்கும். அரை குறையா இழுத்து சாப்பிட்டு
கவரோட வாயில போட்டு நின்னு அதை வந்து கீழே துப்புவோம். இதெல்லாம் நீ சாப்பிடவே மாட்டியா? இழந்த பழச்சாம இது என்னோட ஃபேவரட் டிஷ் பார்க்கலாம். டேஸ்ட் அப்படி இருக்காங்க சூப்பரா இருக்கு. நான் என்ன தான் பண்ணுவேன், இது வாங்கி சாப்பிட்டு அந்த வெதை இருக்கும் இல்லைங்களா, அந்த இறந்த பழ வெதை, அது ஒரு நாள் கூட என் வாயிலே வச்சிருந்துருப்பேன். சூப்பரா இருக்குல்லம்மா, எப்படி இருக்கு? நல்லா இருக்கு. சின்ன வயசுலாம் வாங்கி தர மாட்டாங்க. இந்த ஒரு மிட்டாய் வந்து ஒண்ணு வந்து இதுவும் நாலு நாள் தான் நினைக்கிறேன், இல்ல இல்ல அதுக்கப்புறமா தான் 50 காசு ஆச்சு. அப்ப வந்து ஆனா நல்லா கட்டியா இருக்கும், ஒரு சிலது வந்து நல்லா வச்சுக்கதான் இருக்கும், ஒரு சிலது வந்து கருதலையா இருக்கும்ல. வாங்கி நல்லா போட்டுட்டு அதை எடுத்து இங்க உதட்டெல்லாம் தேய்ச்சிக்கிட்டு நாங்களாம் ரெண்டு ஆயிட்டு சூப்பரா இருக்கும். புரிஞ்சுக்குமா? சூப்பரா இருக்கா? எப்படி இருக்கு? இது யார் யாருக்கு நான் பண்ண மாதிரியே நீங்க அந்த நாக்கு செவக்கணும்னு சொல்லிட்டே நீங்க வந்து இதை வந்து வாங்கி சாப்பிட்டுருக்கீங்க அப்படின்னு சொல்லி எனக்கு கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. கண்டிப்பா இதெல்லாம் பார்க்கும் போது அந்த காலத்துக்கே மறுபடியும் போயிட மாட்டோமா அப்படின்னு இருக்குல்ல. ஆமா ஆமா நினைக்கிறேன். இது கையில இருந்து இப்படி இப்படி சேர்த்து சேர்த்துட்டு கண்ணடி இப்படி போய் பாப்பேன். இல்ல ரோசா இல்ல, இன்னும் கொஞ்ச நேரம் ஆகணும் போட்டு நாக்கு இருக்கணும். நீ என்ன படிக்கும் போது செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது அப்பத்துல இருந்து நான் இது சாப்பிடுற மாதிரி ஞாபகத்துக்கு. ஆனா நான் வந்து இது கொஞ்ச நாள் ரொம்ப நாள் சாப்பிடல, இது கொஞ்ச நாள் தான், கொஞ்ச நாள் வந்து டக்குன்னு போயிடுச்சு கரெக்டா. ஆனா நம்ம வந்து ஒரு 6th படிக்கிறே இதப்ப நம்ம போயிடுச்சு கொஞ்ச நாள் தான். கொஞ்ச நாள் தான் ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு. நான் செகண்ட் ஸ்டாண்டர்ட் படிக்கும் போது ரொம்ப பாப்புலரா இருந்துச்சு, அதுக்கப்புறம் 6th வரைக்கும் இருந்துச்சு, அதுக்கப்புறமா இது காணாம போச்சு. இது சாப்பிட்டோம், இது வந்து அந்த மேல போய் நாக்குல ஒட்டிக்கும் அப்படியே வாயில வந்தே கரையும். கண்டிப்பா 90s kids-க்கு நிறைய பேருக்கு வந்து இது ஃபேவரட்டா இருக்கும். எனக்கும் ஒன்று ஒன் ஆஃப் த ஃபேவரட் தெரியாது. நம்ம கிராமத்து சைட்ல எல்லாம் நிறைய இது வந்து இன்னமுமே இருக்கு. இதுல வந்து என்னன்னா ஒரு ஸ்பூன், இதுல வந்து புளிய வச்சுட்டு இதுல வந்து கலர் கலர் பேப்பர் சுத்திருப்பாங்க, கிரீன் கலரு, நீல கலரு, எல்லோ கலரு, அது மாதிரி பேப்பர் சுத்திருப்பாங்க. இன்னுமே குழந்தைங்க வந்து இதை நிறைய பேர் வந்து விரும்பி சாப்பிடுறத நான் வந்து பாத்துருக்கேன். ஏன்னா இது சூப்பரா இருக்கும். இது வந்து யார் யாருக்கு ஃபேவரட், கண்டிப்பா எது உங்களோட ஃபேவரட்டா அது வந்து கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. இந்த ஒரு மெமரி வந்து எங்களால வந்து அந்த காலத்துக்கே நாங்க போன மாதிரி ஒரு ஃபீலா இருக்கு இல்லம்மா, சூப்பரா இருக்குல்ல? அப்படி இருக்க புரியுதா?
புளியில கொஞ்சம் ஸ்வீட் ஆட் பண்ண மாதிரி இருக்குல்ல. ஆமா புளியில கொஞ்சம் லைட்டா வந்து ஸ்வீட் ஆட் பண்ண மாதிரி இருக்கும். நான் வந்து எல்லாமே கொஞ்சம் கொஞ்சம் வச்சு சாப்பிடலாம். இவங்க சாப்பாடுல புடிச்சு சாப்பிடுங்க. குப்பாகம் என்னோட ஃபேவரட் என்னன்னா சத்தியமா இதெல்லாம் நான் வாங்கி சாப்பிட்டுருக்கோமா, இதுக்கெல்லாம் பாகுபட்டு இருக்கோமே அப்படின்னு சொல்லிட்டு எனக்கு இன்னமும் ஆசையா இருக்கு. இது மாதிரிலாம் அந்த மாதிரி ஒரு காலம் வராதான்னு சொல்லிட்டு இதுதான் இது என்னோட ரொம்ப 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 ஃபேவரட் ஒண்ணு. ஒரு பாக் வந்து நாலு கொடுப்பாங்க. பொம்மை குச்சி மிட்டாய், பொம்மை குச்சி மிட்டாய் இது யாரோட ஃபேவரட் அப்படின்னு சொல்லி கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க. நீங்க பாருங்க குருவி சத்தியமா இதுக்காக மட்டும் நம்ம வாங்கிருக்கோம் பாருங்க. அதுதான் எனக்கு இன்னுமுமே ஒட்டகச்சிவிங்கி. அதுக்கப்புறம் என்னது பறவை, இது என்னது இது ஏதோ ஒரு சம், இதுவும் வந்து ஒரு கோழி மாதிரி. இது வந்து சிங்கம், சிங்கம் இது வந்து இதெல்லாம் நம்ம வாங்கி ஸ்பெஷலா இருக்கும். இந்த பிளாஸ்டிக்ல செஞ்சிருப்பாங்க இது. இந்த பிளாஸ்டிக்கோட ஸ்மெல்லும் இந்த சாக்லேட்டோட ஸ்மெல்லும் ஒன்னா சேர்ந்தாங்க. ஆனா நம்மளுக்கு அது தெரியாது, அது நம்ம சாப்பிட்டுருவோம். ஆனா இப்போ அதே மாதிரிதான் இருக்கு. சூப்பரா இருக்கு. இது வந்து எல்லாருமே ஒரு சூப்பரான ஒரு கேமுக்கான ஒரு இது. இது டாய் இது இல்லன்னா இத வந்து சுத்தணும், சுத்தியே வந்து உடைக்கணும். அதுதான் இதோட இதுவே. உடைச்சு நம்ம சுத்தியே உடைச்சு சாப்பிடணும். நாம என்ன பண்ணிடுவோம், அப்படியே வாங்க உடனே சாப்பிடுவோம். அதுக்குதான் நம்ம வாங்குறேன். இந்த மாதிரி ஒரு கேம் உங்களோட லைஃப்ல நீங்க விளையாடி இருப்பீங்களா? செம்ம சூப்பரா இருக்கு. நல்லா அந்த ஸ்பிரிங் மாதிரி போயிட்டு வருது. இத வச்சு இப்படி வந்து உரசுவோம், இப்படி வந்து கிட்ட போயிட்டு சுத்துவோம், சுத்துவோம். சமய வலிக்கும். ஆனா இப்படியே பண்ணி 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 இதை உடைக்கணும். இப்படி பண்ண ரொம்ப உடைச்சிடும். அப்படி பண்ண நான் கஷ்ட சாப்பிடணும். ஆனா நான் வந்து அப்படி சாப்பிட மாட்டேன். வாங்க உடனே சாப்பிடுவேன். தெரியுமா இருக்கும். அதே மாதிரி இருக்கும். குருவி ரொட்டி நல்லா சமத்து புள்ளியா இருந்தாலும் குருவி ரொட்டி வாங்கி தரலன்னு சொல்லுவாங்க.
ஏன்னா வந்து இதெல்லாம் வந்து குருவி ஷேப்ல இருக்கும் புடி மீனுக்கு. குருவி ஷேப், மீன் ஷேப், முயல் இங்க பாருங்க முயல். ஏ சமல்ல கடவுளே சூப்பர். கடையிலுமே கவரோட குவாலிட்டி எல்லாம் இன்னும் நல்லாவே இருக்கும். இவ வந்து நம்மளோட மெமரிஸ்க்காக விக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விக்கிறாங்க. ஒரு ரூபாய் வந்து ஒண்ணு, நம்ம அப்ப வந்து ஒரு ரூபாய்க்கு நாலு வாங்குவோம். இது எப்படி நான் உங்களுக்கு இது நிறைய பேருக்கு தெரியும், 2K கிட்ஸ்க்கு தெரியலன்னா பாத்துக்கோங்க. இப்படி பார்த்தா அவங்க வந்து தெரியும் நினைக்கிறேன். இப்படி பார்த்தா மம்மி, ஐ மீன் ஒரு பொண்ணோட இது மாதிரி இருக்கும். இப்படி பார்த்தா டேடி, அதான் மம்மி டேடி. இத நான் நிறைய டைம் வச்சு உள்ள வந்து கல்லு மாதிரி இருக்கு. எனக்கு உள்ள இருக்கிறது பிடிக்காது. இது யாரோட ஃபேவரட்னு சொல்லுங்க. எனக்கு உள்ள இருக்கிறது பிடிக்காது. அந்த மேல இருக்கிற பிஸ்கெட் மட்டும் சாப்பிட்டு உள்ள இருக்கிறத தூக்கி போட்டுறேன். பிடிக்குமா? கிடைக்கும் மிட்டாய். இது வந்து எங்க பாட்டி ஒருத்தர் இருக்காங்க, அந்த மாவு நம்ம சத்துணவுல ரொம்பவே நல்லா இருக்கும். தெரியுமா? அது வந்து அது வேற, ரெண்டு வரைக்கும் இருக்கும். ஒண்ணு வந்து காசு வச்சிருக்கோம், ஒண்ணு வந்து காசு வைக்காம இருக்கும். நம்மளுக்கு வந்து 25 பைசா 50 காசு அந்த மாதிரி கிடைக்கும். ஆமா, அது மாதிரி கிடைக்கும். சாப்பிட்டு திரும்ப அதை கொடுத்து இதே வாங்கி சாப்பிடும். ஆமா, ஓகே. நம்ம இந்த வீடியோ இதோட முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனல் லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. நான் நிறைய பேர் சொல்லிட்டேன், நிறைய பேர் நம்மளோட வீடியோ பாக்குறீங்க, பட் சப்ஸ்கிரைப் பண்ணாம பாக்குறீங்க. சோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அது எனக்கு வந்து ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். நீங்களும் இந்த மாதிரி மெமரிஸ் இருந்தா கண்டிப்பா கமெண்ட் சொல்லுங்க. நம்ம நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை.